அனைவருக்கும் வணக்கம் இது வந்து என்னோடய ஐநூறாவது வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இன்றைக்கி வந்து அச்சுமுறுக்கு கார் அச்சுமுறுக்கு இதை வந்து நாங்கள் ரயில் கட்டுறோன்னு சொல்லுவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இடித்த பச்சரிசி மாவு உடனே இடித்த உடனே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மூணு கப் எடுத்திருக்கேன் கடலை மாவு ஒன்னே கப் எடுத்திருக்கேன் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பச்சரிசி மாவு கடலை மாவு பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு இந்த முறுக்குக்கு செய்கிறதுக்கு இதோட அச்சு ரயில் கட்டுற அச்சு முறுக்கோட அச்சு இனுக்குறுக்கின்னு சொல்லி நம்ம இது சொல்லுவோம்ல குச்சி மாதிரி கம்பி மாதிரி இருக்கும்ல அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம தோசைத்துக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பதம் தண்ணியாக இது பண்ணுவோம் பாருங்கள் அந்த பதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மாவை கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் அதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம அந்த கம்பியை நல்லா போட்டு ரொம்ப எண்ணெயை காய வச்சிடக்கூடாது மிதமான சூட்டில் தான் இந்த இது வைக்கணும் அதே மாதிரி ஒவ்வொன்றும் வச்சோன்னே கொஞ்சம் த எண்ணெயில் அந்த கம்பியை காய தான் அடுத்தது வந்து உழுவும் அழகாக இப்போ பாருங்கள் அதை வந்து அழகாக அந்த நம்ம கம்பி நுழையிற அளவுக்கு ஒரு பவுலில் மாவு எடுத்துகிட்டு அதில் நினச்சிட்டு அதை வந்து அப்படியே கீழே வந்து வடை சட்டியில் அந்த இது கம்பி படக்கூடாது அந்த கம்பி வந்து வடைசட்டியில் தட்டுனா அது பாட்டுக்கு அப்படியே அழகாக பாருங்கள் ஆனால் பொறுமையாக செய்யணும் இது பாருங்கள் அழகாக விழுவுது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டை தட்டை அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக விழுந்துருக்கு இப்போ நம்மளுக்கு அச்சு முறுக்கு கார அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு போடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி